நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, அண்ணனும் தம்மை போலவே தவத்தில் ஈடுபடுகிறார். எவர் தந்தையானவர் யோகேஸ்வரரோ, எவரது அன்னையானவர் ஆதிசக்தி ஸ்வரூபமான பார்வதியோ, அவர்கள் தவத்தில் ஈடுபடுவது விதி அல்ல, தர்மம் என தமையன் கூறினார். தந்தையே, தமையனுக்கு ஒரு கடமை உள்ளது போல் நானும் நிறைவேற்ற வேண்டிய கடமை ஏதும் உள்ளதா? அவசியம் உள்ளது மகளே. தவத்தினால் தர்மம் பொருந்திய ஒரு புதிய அத்தியாயம் படைப்பது. எனினும் தாமோ மகாதேவர், நானோ தம் புதல்வி. தவம் இயற்றாது அத்தகையதொரு புதிய அத்தியாயத்தினை நான் நிகழ்த்த இயலாதா? அதற்கு பொருந்தும் வரம் ஒன்றை தாம் அளிக்க இயலாதா? அதுவும் சாத்தியம் மகளே. எனினும் தவம் இயற்றாது பெறுவது யாதாயினும் நன்மை பயக்காதது. அது சத்தியமாகாதது. அது பொலிவும் பெறாதது. பாலகன் முப்பமன்மணியோ ஞானம் பெற குருவை சரணடையவே மார்க்கம் உரைத்தேன். வரமளித்து அவனை நானே பெரும் ஞானியாக்கி இருக்கையில் எனினும் பிரயத்தனமின்றி தவமின்றி பெறும் ஞானத்தின் பிராப்தியானது பூரணத்துவம் பெற இயலாதது. ஆர்வமுள்ள அனைத்தையும் அடைவாய். எனினும் தவமின்றி கிட்டுவது தரணியே ஆனாலும் அது வியர்த்தமே. என்னை அடைய உனது அன்னையும் ஈடுபட்டது கடும் தவத்தில்தான். எனில் நானும் நகுஷரை தவமின்றி சேர்தல் சாத்தியமாகாதா? அது சாத்தியமே மகளே. எனினும் தவத்தின் பலனாக நகுஷனை பெறுவது பெரும் வெற்றி அளிக்கும். அந்த பந்தத்தில் கிட்டும் சாந்தம் அளப்பரியது. அவ்விவாகத்தின் வாயிலாக நீ நிறைவேற்றவிருக்கும் கடமைகள் தவத்தினால் மட்டுமே உன் உள்ளத்தில் பதியும். தேவசேனா பணிகிறேன். தேவேந்திரரே, என் சேவை தமக்கு தேவை என்ற தகவல் அறிந்தேன். தாமதமின்றி வந்தேன். வந்ததால் அடைவாய் நீ ஆதாயம். ஏனெனில் உனக்கு நான் செய்த சகாயம் நினைவில் நிலைத்துள்ளதா இல்லையா? அதில் ஐயம் என்ன? காத்தீர்கள் என்னை அசுரர்களிடமிருந்து. காத்திராவிடில் மிளிரும் எழில் கொண்ட மயிலான நீ நிரந்தரமாக கொண்டிருப்பாய் துயில். உண்மை தேவேந்திரரே. மறுப்பு இன்றி எனக்கு பணிய நன்றி கடன் பட்டவள் நீ. செய் நன்றி மறந்து உன் வாழ்வு செம்மையாகாது. எனினும் உன்னை பரவசம் அளிக்கக்கூடிய பணிவசம் ஈடுபடுத்திக் கொள்ள இயலும்.
தம் மானியை சிறமீர் கொள்வதே என் தலையாய தர்மம். தர்மம் தவறாதிருக்க நன்றி மறவாத என் உயிரையும் தியாகம் செய்வேன். கார்த்திகேயனை அறிவாயா? ஆம், மகாதேவர் மற்றும் அன்னை பார்வதியின் மைந்தர். அவரை அறியாதவர் உண்டா? அவர் வீரத்திற்கும் எல்லை உண்டா? கைலையின் இளவலாயிற்றே. எத்தகு சிறிய அகவையில் அநேக அசூர பகைவர்களை அழித்தவர். தேவலோகத்தின் அரியாசனத்தை அலங்கரிக்கும் அரிய தகுதி பெற்றவராமே. தாம் வினவுவது அந்த கார்த்திகேயர் குறித்துதானே? ஆம், அவனை குறித்துதான் உரையாடுகிறேன். அந்த கார்த்திகேயனை பார்த்தவர் மயங்கும் உன் அழகில் பிணைக்க வேண்டும். மீண்டு வராத அளவிற்கு உனது மோக வலைதனில் கட்டுண்டு இருக்க வேண்டும். புஜ பலத்தையும் அகத்தின் திடத்தையும் இழக்கட்டும் அவன். மார்க்கம் தவறட்டும் ஈசனின் மகன். எனினும் தேவேந்திரரே, அத்தக தீமையை நான் இழைக்கலாகுமா? என் ஆணையை கர்மமாக கொள்ள வேண்டியது உன் தர்மம். மறவாதே, பிராணனை தானமாக தந்தென்ன பலன்? மன்னவன் என் ஆணைக்கு பணிவதே உனக்கு நலன். இனி நீயே எனது போர்க்கலன். அழகை நாணம் கொள்ள உன்னை அலங்கரிக்கிறேன். தம் பொலிவிழந்த இவ்வாபரணங்களை களைந்தது ஒரு விதத்தில் நன்மையே. புதிய ஆபரணங்கள் பூட்டி உன் அழகை கூட்டுகிறேன். சற்று பொறுத்திருப்பாய் மகளே. தாயே, அதற்கு அவசியமில்லை. இனி அதனை ஏற்கும் மனநிலையிலும் நான் இல்லை. நேர்ந்ததென்ன மகளே? மனதில் வருத்தம் ஏதும் விளைந்ததா? இல்லை தாயே, பரவசமே நிறைந்துள்ளது. என் கடமை யாதென்பதை நான் உணர்ந்துவிட்டேன். கடமையை உணர்ந்திருக்கலாம், இருப்பினும் உடைமைகளை நிராகரிப்பதற்கு தொடர்பென்ன உள்ளது? தாயே, தவத்திற்கு தனத்தால் பலன் என்ன? அது மனதையே துறக்கும் மார்க்கம் அல்லவா? அஞ்ஞானத்தை தியாகம் செய்யாவிடில் ஆன்ம ஞானத்தை பெற இயலுமா? மாதா, நான் தவத்தில் ஈடுபட உள்ளேன். சக்தியின் ஆற்றலும் சிவத்தின் ஆசிகளும் அதற்கு எனக்கு தேவை. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்
நமஸ் சிவாய. ஈசனின் மைந்தரே, விதியால் பெற்று தேவேந்திரரிடம் உபகாரம். பிரதியாக அவர் வார்த்தைக்கு அடிபணிவதே எனக்கு வாழ்வாதாரம். தயை கூர்ந்து என் மீது சினம் கொள்ள வேண்டாம். நமஸ் சிவாய. நேர்ந்தது என்ன? துன்பம் ஏதும் ஏற்பட்டதா தேவி? அதனை போக்க ஓர் நண்பனாக நான் உதவலாமா? என் பெயர் தேவசேனா. தேவ சபையை சார்ந்த அப்சரஸ்களில் உயர்ந்த ஒரு அந்தஸ்து வகித்தவள் நான். இருப்பினும் அசுரர்கள் சொர்க்கத்தின் ஆட்சியை கைப்பற்றினார்கள். என்னை அபகரித்த அவர்களில் சிலர் பாதாளம் கொன்று சென்றனர். என்னை கைதியாக்கி கண்டு மகிழ்ந்தனர். பார்க்கடலை கடைவதற்கு முன்பாக மகாராஜா பலி அடைந்திருந்த என்னை விடுவித்தார். களிப்போடு ஸ்வர்க்கத்தை மீண்டும் அடைந்த என்னை தேவேந்திரரின் இகழ்ச்சி தவிப்பில் ஆழ்த்தியது. அப்சரஸ்களில் ஒருத்தியாக எனக்கு ஒரு ஸ்தானம் அளிக்க அனுமதி மறுத்துவிட்டார். அது மட்டுமின்றி ஸ்வர்க்க வர்க்கத்தில் இருந்தும் என்னை நீக்கினார். மேலும் அவர் அசுர சகவாசம் என் தூய்மையை அழித்ததாக சாடினார். அபகரித்தவர்கள் அசுரர்கள் அல்லவா? தமக்கு எதற்கு அபராதம்? தேவேந்திரர் கூற்றுப்படி மீண்டும் எனக்கு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்கும் தீர்க்கம் இருந்தால் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டு அருண் தூய்மை அடைய வேண்டும் என்றார். அதற்காக நான் பிரயத்தனம் செய்தால் அசுரர்களோ என் பிரயத்தனத்தை வியர்த்தமாக்குகிறார்கள். அவர்கள் மீண்டும் என்னை அபகரிக்க எண்ணுகிறார்கள். ஆகையால் என் தவம் என்றும் நிறைவடையாது. நான் தூய்மை அடைவதும் இம்மையில் சாத்தியம் அல்ல. நான் செம்மையான ஸ்வர்க்க வாழ்வினை பெறவும் இயலாது. தேவி, தமது மனம் ஆட்சேபிக்காவிடில் இந்த வனம் தம் தவத்தை ஏற்கும். இது எனது பிராந்தியம், எனது பாதுகாப்பில் உள்ள ஸ்தலம். தமக்கு அரணாக இருப்பேன் நான். திறன் கொண்ட அசுரரும் தம்மை நெருங்காது காக்கும் என் அறம். கவலையின்றி தவத்தை துவக்குங்கள். தமக்கு நான் நன்றியுடையவளாவேன். என்னை முருகன் என்பர். தாம் நன்றி பாராட்ட அவசியங்கள் ஏதும் இல்லை. இவ்விடத்தை சங்கடமின்றி காப்பது என் கடமையாகும். தமக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் என் சேவையை பெற சங்கோஜம் கொள்ள வேண்டாம். பாரமாகிறது. எமது பிரபுவின் தியானமும் கலையவில்லை.
என் புதல்வியின் கவனமும் குலையவில்லை. பசி வேளையில் புசிக்காமல் இத்துணை தாமதத்தை அவள் சகித்தறியாதவள். பசித்தீ அவளை வதைக்காதா? இளம் தளிரான இவன் கடும் தவம் புரிய வேண்டிய அவசியம் என்ன? நம் பிரபுவும் அவர் புதல்வியும் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நாம் என்ன செய்வது? நாமும் தியானம் செய்தால் என்ன? சிந்தித்து சொல். உன்னால் ஒரு கணமும் தியானத்தில் ஈடுபட முடியுமா? ஒவ்வொரு கணமும் உனது கவனம் எல்லாம் பதிந்திருக்க போவது கவலத்தில் தான். போஜனம் தவிர உனக்கு வேறு சிந்தனை ஏது? இவன் கூறுவதையும் மறுக்க இயலாது. அன்னம் உண்ணாமல் எவ்வாறு தியானம் செய்வது? அத்துடன் இத்தனை நேரம் தியானம் செய்வது என்னால் இயலாது. நீரும் இன்றி ஆகாரமும் இன்றி. ஆம், அது நம்மில் எவருக்கும் சாத்தியமில்லை தம்பி. இத்தகைய கடுந்தவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நம் பிரபுவும் அன்னையும் அவர்கள் சந்ததியினர் மட்டும்தான். அங்கு பார்த்தாயா? குமாரியின் தியான நிலையை சற்று நன்றாக பார். நம் பிரபுவை போலவே தோற்றமளிக்கிறார்கள். காத்திருக்கும் பொறுமையை நான் இழந்தேன். தன் பிரயத்தனத்தால் விளையும் கடுமையின் அருமையை அவள் உணராதிருக்கலாம். எனினும் உரிமை கொண்ட நான் அதை சகித்திருக்கலாகாது. தான் புசிக்கவும் எதையும் அவள் ஏற்க மறுத்தது. பாடுவதை கண்டு நான் வாழாதிருக்க இயலாது. எனது தங்கு செல்வியின் தியானத்திற்கு நானே பங்கம் விளைவிப்பதா? செய்வதறியாத சிலையாகினேனே. தினமும் நிலை கொள்கிறாள் அசோக சுந்தரி தியானத்தில். அவள் சீகரித்த தியானத்தின் அவகாசமும் அதிகரித்து வருகிறது. பிரயத்தனம் செய்த மாற்றுக்கிற துறைக்கு எத்தனைத்தாள். செத்தனான தன் தந்தையின் ஞான மொழியை என்னிடம் பிரஸ்தாபிக்கிறாள். என் பிரபுவிடம் எடுத்துரைத்தாலும் அவர் என்றும் என்னை தடுத்தாட்கொள்ள தவறுவதில்லை. பார்வதி, அம்மா பாருங்கள் தாயே. அதிக பரவசமும் வேண்டாம் மகளே. நான் உன்னையல்ல, என் பேத்தியை காணவே வந்துள்ளேன். தாயே, அன்னையின் உள்ளத்திற்கு இதனினும் அதிக பரவசம் அளிக்கக்கூடியது எது? பார்வதி, கொஞ்சி விளையாடும் என் பேத்திக்காக கொலுசு வாங்கி வந்தேன். துள்ளி குதித்து அவள் ஓடும் அழகே அழகு. இதையும் அணிந்தால் இதன் ஒளியானது கைலாயத்தையே ஒயிலாயமாக்கும். எங்கே அவள்? அசோக சுந்தரி இருக்கும் இடத்தில் இத்துணை அமைதி எவ்வாறு? மகளே, நேர்ந்தது என்ன? உன் அழகு வதனத்தில் கவலை ரேகை தவழ்வது ஏன்?
கார்த்திகேயனை பார்த்தவர் மயங்கும் உன் அழகில் பிணைக்க வேண்டும். மீண்டு வர இயலாமல் உன் மோக வலைதனே கட்டுண்டு இருக்க வேண்டும். எனக்கு நேர்வது என்ன? கொண்ட உத்தேசத்தில் நான் தடுமாறுவது ஏன்? என் உள்ளத்தின் நிலையை அறிந்தால் தேவேந்திரர் தன்னிலையை இழப்பாரே.